ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாகவே 40 வயசு கடந்தாலே நமது கண் பார்வை திறன் குறைய ஆரம்பிச்சிடுது. அதுதான் வெள்ளெழுத்துன்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளெழுத்து வருவதற்கான காரணங்கள், அறிகுறிகள், இதற்கான சிகிச்சையை பற்றி இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்ணில் கருவிழிக்கு உள்ளே இயற்கையாக உள்ள லென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கடினமாவதாலும் வீங்கி விடுவதாலும் லென்ஸின் மடங்கி விரியும் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுவதாலும் தான் இந்த வெள்ளெழுத்து பிரச்சனை உண்டாகிறது. லென்ஸுக்குள் இருக்கும் புரோட்டீனில் ஏற்படும் ரசாயன மாற்றத்தினால் புரோட்டீன் சிதைந்து லென்ஸ் கடினமாக்கி விடுகிறது. லென்ஸை சுற்றியுள்ள மிக மெல்லிய, மிக நுண்ணிய தசை நார்களில் இறுக்கம் ஏற்பட்டு எலாஸ்டிக் தன்மை குறைந்து அருகில் இருக்கும் பொருளை சரியாக பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. வயது அதிகரிக்க கண்களில் உள்ள லென்ஸின் பார்வை திறன் மாறிக்கொண்டே இருக்கும். எப்போதுமே கணினி, கைபேசி என்று எல்லோரும் காணப்படுவதால் சுமார் 38 வயது நெருங்கும் சமயத்திலேயே சிலருக்கு வெள்ளெழுத்து பிரச்சனை வந்துவிடுகிறது. அதே சமயத்தில் ஆரோக்கியமான உணவு முறையை கொண்ட சிலருக்கு வெள்ளெழுத்து பிரச்சனை கடைசி காலம் வரையில் கூட ஏற்படாமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. பொதுவாக வயதான கண்கள் என்று 40 வயதை தாண்டியவர்களின் கண்களை சொல்வது வழக்கம். 40 வயதுக்கு மேல் சுமார் 40 சென்டிமீட்டர் தூரத்தில் நியூஸ் பேப்பரை வைத்து படிக்க முடியவில்லை என்றால் இதை வெள்ளெழுத்து பிரச்சனை என்று அழைப்பார்கள். இதனோட அறிகுறிகளை இப்போ பார்க்கலாம். மிகச்சிறிய எழுத்துக்களை மங்கலான வெளிச்சத்தில் படிப்பதில் சிரமம் ஏற்படுவது, கண்கள் களைப்படைவது, அடிக்கடி தலைவலி ஏற்படுவது. இதற்கான சிகிச்சையை இப்போ பார்க்கலாம். வெள்ளெழுத்து குறைபாட்டை நீக்க முடியாது, அதற்கு பதில் கண்ணாடி அல்லது காண்டாக்ட் லென்ஸ் அணியலாம். படிப்பதற்கு மட்டும் பைஃபோக்கல் கண்ணாடிகளை அணியலாம். பைஃபோக்கல் கண்ணாடிகள் என்பது ஒரே கண்ணாடியை இரண்டாக பிரித்து மேலே பார்ப்பதற்கும் கீழே படிப்பதற்கும் என்று செய்திருப்பார்கள். இந்த வெள்ளெழுத்து பிரச்சனையை வராமல் இருக்கிறதுக்கு சத்தான காய்கறிகளும் ஆரோக்கியமான உணவு முறைகளையும் நாம் கடைபிடித்து வந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை நாம் பாதுகாக்கலாம். முக்கியமாக மொபைல் ஃபோன், டிவி, லேப்டாப் இதனோட பயன்பாட்டை நாம் குறைச்சிக்கலாம். அதுக்காக நம்ம வீடியோவை பார்க்காமல் இருந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.